ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாமா எர்த் ப்ராண்டில் இருக்கிற வைட்டமின் சி ஃபேஸ் வாஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேக்கேஜிங் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு எல்லா ஃபேஸ் வாஷ் மாதிரி ஜஸ்ட் ஒரு டியூப்பில் தான் உங்களுக்கு வரும். மாமா எர்த் வைட்டமின் சி ஃபேஸ் வாஷ் அப்புறமா இதில் என்ன இருக்குது, டர்மரிக், வைட்டமின் சி, இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எழுதியிருப்பாங்க. ஃபார் ஸ்கின் இலுமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா, மாமா எர்த் ப்ராண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸுமே வந்து நமக்கு கிடையாது. ரொம்பவே வந்துட்டு எப்படி ஒரு ஆர்கானிக்கான ஒரு ப்ராண்ட் தான் உங்களுக்கு. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வைட்டமின் சி இருக்குது. ஸோ வைட்டமின் சி பேசிக்காகவே பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு சன் டேமேஜ்லேருந்து ஃபைட் பண்ணுறதுக்கும், நமக்கு ஒரு நல்ல ரேடியன்ஸ் கொடுக்கறதுக்கும், நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கும், நல்ல ஃபர்ம் கொடுக்கறதுக்கும், ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, மஞ்சள் இருக்குது. ஸோ மஞ்சளுக்கு வந்து பேசிக்காகவே வந்துட்டு க்ளீனிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது, எக்ஸ்ஃபோலியேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. நமக்கு டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கும், நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ஜென்டிலாக வைக்கிறதுக்கும், நம்ம ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆகாமல் ஒரு மாய்ச்சர் கொடுக்கறதுக்கும் டர்மரிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு அது பாக்டீரியாஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அது அடிவேர்லேருந்து நமக்கு வந்து அது வந்துட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்க நமக்கு ஆலோவேரா இருக்குது. ஸோ ஆலோவேரா நம்ம ஸ்கின் எல்லாம் மாய்ஸ்டர் ஹைட்ரைஸ்டடாக அப்புறமா சாஃப்டாக வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இதில் வந்துட்டு நீம் இருக்குது. ஸோ நீம் வந்துட்டு பேசிக்காகவே ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது, அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸுமே நமக்கு நிறையவே இருக்கிறதுனால, நம்ம ஸ்கின் டோனை வந்துட்டு ஈவன் அவுட் பண்ணுறதுக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், ப்ளமிஷஸ் கம்மி பண்ணுறதுக்கும், ரெட்னஸ் எல்லாமே குறைக்கிறதுக்கும், நல்லா வேண்டம்னா ஸ்கின்னை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த நீம். இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணோம்னா, நீங்கள் நார்மலாக வந்துட்டு எல்லா நீங்கள் எப்போவுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க இல்லை சோப் யூஸ் பண்ணுற டைமுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் வந்து வெட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வாட்டர் வச்சு வெட் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் நல்லாவே வந்துட்டு இது பண்ணலாம். நீங்கள் க்ளீன் பண்ண நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு லைக் ஃபோம் மாதிரி வராது, பட் உங்களுக்கு நல்ல ஒரு ஒயிட் கலர் லேதர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ரொம்ப பெரிய ஃபோம் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இதுலேருந்து வராது, பட் நல்லாவே வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு ஜெல் டைப்பான ஃபேஸ் வாஷ். ஸோ எந்த ஸ்கின் இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் ஸ்கின் நல்லாவே பிரைட்டன்ஸ் ஆகும் இன்ஸ்டண்ட்டாக, நல்ல ஒரு ஈவன் டோன் கொடுக்குது. நமக்கு வந்து ஏதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஏதாவது ஃபைட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது நல்லாவே இருக்கும், பட் இருந்தாலும் உங்கள் ஸ்கின் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு டல் ஆகுற மாதிரி காட்டும். ரொம்ப ஆயில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் வந்து சூட் ஆகாது. சில ஸ்கின்னுக்கு வந்து இது பிரைட்னஸ் கொடுக்குது, பட் சில ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாதிரி டார்க்னஸ் கொடுக்குது. அதாவது இருக்கிற ஷேடோடையும் உங்களுக்கு கம்மியாகவே காட்டுது. அது ஏன் எதனாலனா, உங்களுக்கு ஸ்கின் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது இந்த ஃபேஸ் வாஷ். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஃபேஸ் வாஷ் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் டல்லான மாதிரி தான் இருந்துச்சு. தவிர நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கல எனக்கு இவங்க க்ளைம் பண்ணுற மாதிரி, அது ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு டாக்ஸின் ஃப்ரீ, எந்த விதமான பாரபன்ஸ், சல்ஃபேட், சிலிகான்ஸ், கலர்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணலாம். எல்லாமே நேச்சுரலான உங்களுக்கு திங்ஸ் தான். இது நல்லாவே ஆயில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுதுங்க. பட் இருந்தாலுமே நான் சொல்கிறல, அந்த ஒரு டல்னஸ் உங்களுக்கு இருக்கிறனால நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து மூஞ்சி கழுவுன ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் வளவலன்னு ஒரு தன்மை வந்து இருக்குது, அது வந்து சிலருக்கு அப்படி தான் இருக்குது. அண்டு நல்லா இப்போ உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணுறது, எக்ஸஸ் ஆயில் எடுக்குது, டர்ட் எல்லாமே க்ளீன் பண்ணுது, அந்த ஒரு இது ஓகே தான். நல்லா விட்டு அப்படின்னா உங்களுக்கு கொலாஜன் பூஸ்ட் பண்ணுது, உங்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களுக்கு. ட்ரை ஸ்கின்ங்களுக்கு நல்லாவே இருக்கும், பட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்க கொஞ்சம் டல்னஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்மெல் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு அந்த ஆரஞ்சு ஸ்மெல் இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் ஃபேஸ் வாஷ் தான் இது. ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர், அந்த டேங்கி ஸ்மெல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். இது நல்லாவே வந்துட்டு எப்படின்னா, உங்களுக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குறது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது யாருனாலுமே வந்து இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மென் அண்ட் விமன் யாருனாலுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜெல் டைப்பான ஃபேஸ் வாஷ் தான். ஆக்சுவலி பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா, ஜெல் டைப் ஃபேஸ் வாஷ் எல்லாமே வந்து ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கினுக்கு ரொம்பவே நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆகும். பட் இந்த ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஒரு நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, மூஞ்சி கழுவாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால அது வந்துட்டு ஒரு மைனஸ் நான் வந்துட்டு இதை சொல்வேன் கண்டிப்பாக. இதோடைய இது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லது தான். ஸோ உங்களுக்கு மேபி மாமாயத்தில் இருக்க வேறு ஃபேஸ் வாஷ் ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு செட் ஆகலாம். அப்படி உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் செட் ஆகலாம், எதுவாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு மைல்டு இரிட்டேஷன் ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஓகே, பட் வந்து அதுவே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நேரமாக இருக்குது, உங்களுக்கு பிம்பிள்ஸ் புதுசாக புதுசாக வருது அப்படின்னா, தயவு செஞ்சு வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க யூசேஜ். அது உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகலன்னு அர்த்தம். அண்ட் இதோடைய ரேட் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 100 ml தான் இருக்குது, ஒரே சைஸ் தான். அது 249 rupees கொண்டு உங்களுக்கு கிடைக்குது, அஃபோர்டபுள் தான். பிகாஸ் இந்த ஒரு டியூப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3 months 4 months வரைக்குமே வந்து வருங்க, பிகாஸ் ரொம்ப கம்மியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். ஸோ அந்த விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு அஃபோர்டபுளான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். நிறைய ஆஃபர்ஸ் வரும் உங்களுக்கு அடிக்கடி, நீங்கள் 200 rupees 199 rupees எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் நைக்கா, அமேசான், மாமா எர்த் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.